அனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று மிகவும் ஹெல்த்தியான சுவையான பாதாம் பால் வீட்டிலேயே எவ்வாறு தயாரிக்கலாம் பார்க்கலாம். இந்த பாதாம் பால் செய்யறதுக்கு ஒரு 5 hours 6 hours முன்னாடியே, இல்லை மார்னிங் நீங்கள் பாதாம் பால் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நைட்டு படுக்கிறச்ச எவ்வளோ பாலுக்கும் அந்த பாலுக்கு தேவையான பாதாம் பாலை, பாதாம் கொட்டையை நீங்கள் மிதமான சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துருங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம கட்டவரில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணுமா, அப்படி ப்ரெஸ் பண்ணணுமா, ஈஸியாக தோலை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இதை வந்து ஒரு 5 hours ஊற வச்சுருக்கப்பா. இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு இந்த விரலில் வச்சுட்டு இப்படி அழுத்தினோம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக இந்த விரலை வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஷர் பண்ணாமே இந்த 2 விரலை ஈஸியாக வந்துடும்ப்பா. அவ்வளோதான், இப்படி உரித்து எல்லா பருப்பையும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை கலந்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பால் மிக்ஸ் ஆகும்போது இதை சேர்த்துக்கலாம். உரிச்சிருக்க பாதாமை இதில் போட்டிருக்கேன், அது கூட மிக்ஸி ஜாரில் போட்டுட்டப்பா. அது கூட நம்ம பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதாமை அரைச்சிட்டப்பா, அதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் 1/2 liter கவர் எடுத்திருக்கேன்ப்பா. இதை முதல்ல நல்லா நம்ம நான் வந்து இப்போது 1/2 liter பாலை இதில் போட்டிருக்கேன். ஒரு 2 பேர் 3 பேருக்கு இது குடிக்கலாம், அதனால நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் திக்காகவே நான் பண்ணுறேன். நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்காதனால இதை நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம்ப்பா. ஊற்றிட்டு நல்லா கலருங்க. இந்த குங்குமப்பூவையும் போட்டுக்கலாம். இந்த குங்குமப்பூவில் சேர்க்குற தண்ணி மட்டும்தானே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நான் 4 spoons போடுறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிங்க. நம்ம நேச்சுரல் கலர் வந்து குங்குமப்பூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பூ ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பாதாமுடைய பாதாம் மில்க் கலர் நேச்சுரல் கலர் நம்மளுக்கு கிடைக்கிறோம். வேறு எந்த கலருமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நான் வெறும் குங்குமப்பூ, பால், சர்க்கரை, பாதாம் இது மட்டும்தாங்க. சுவையான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. சுவையான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வளர்கிற குழந்தைங்களுக்கு தரலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.